ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு சந்திக்க வந்திருக்கு, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஸோ எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள். நம்மள நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், வாரன் பஃபர்ட் அப்படிங்கிறவர் வந்து பெரிய பணக்காரர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து காம்பவுண்டிங் எஃபெக்டில் வந்து ரொம்பவே வந்து பிலீவ் பண்ணுறவர். ஸோ நம்மளோட பணம் வந்து நாளுக்கு நாள் வந்து பெறுகிறதுக்கு பேர் தாங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட மேஜிக்கை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சின்ன முயற்சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸுங்க. நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் செஞ்சீங்க அப்படின்னா 30 days கழித்து நான் உங்களுக்கு 5 crores கொடுப்பேங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து 1 ரூபா எடுத்து வச்சுக்கணும், அந்த பணத்தை டபுள் ஆக்கி அடுத்த நாள் வந்து சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 1 ரூபா எடுத்து வைக்கிறீங்க, செகண்ட் டே அன்றைக்கி வந்து 2 ரூபா எடுத்து வைக்கணும், தேர்ட் டே அன்றைக்கி வந்து 4 ரூபா எடுத்து வைக்கணும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து டபுள் ஆக்கிட்டே போகணும். டபுள் ஆன வாட்டி இது மாதிரி 30 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து 5 crores கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை எங்கிட்ட கொடுத்துடணும். இந்த சேலஞ்சை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஐ திங்க் நிறைய பேர் வந்து இந்த சேலஞ்ச் பரவாயில்லையே, ஈஸியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 days அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற பணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் 5 crores எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு தான் லாபம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 30 நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்பவே எல்லோரும் க்யூரியஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1st day. ஸோ 1st day உங்ககிட்ட வந்து 1 ரூபா இருக்குது, செகண்ட் டே 2 ரூபா, தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸ், ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா வந்து 8 ரூபீஸ், அப்புறம் 16, 32, 64, 128, 256, 512, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 வருது, 1200, 2000, 4000, 8000, 16000, 32000, 65000, 100000, 200000, 500000, அதுக்கப்புறம் 21 பார்த்தீங்கன்னா 10 lakhs, 20 lakhs, 40 lakhs, 83 lakhs, 1 crore ப்ளஸ், 3 crore ப்ளஸ், 6 crore ப்ளஸ், 13 crore ப்ளஸ், 26 crore ப்ளஸ் அண்ட் 53 crores. அதாவது 30 நாளில் உங்ககிட்ட இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னா வந்து 50 crores. ஸோ இப்போ நான் சொன்ன சேலஞ்ச் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து எல்லாத்துக்கும் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து எவ்வளோ வேலை பண்ணுது அப்படின்னு, எந்த அளவுக்கு வந்து லாபம் தருதுன்னு. இங்கே பாருங்கள், இன்னைக்கு வந்து உங்களுக்கு 15 days வரைக்கும் பணம் வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 30 நாளில் ஆக்சுவலாக 50 crore, ஆனால் பார்த்தீங்கன்னா 15 days வந்து வெறும் வந்து நம்மளுக்கு 16000 தான் வந்திருக்கு. ஆனால் பாருங்கள் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட மேஜிக்கை பாருங்கள், 15 days அப்புறம் பணம் எவ்வளோ சீக்கிரமாக க்ரோ ஆகி 30 days வந்து உங்களுக்கு 53 crores வந்துருக்குது. ஸோ இது தாங்க வந்து காம்பவுண்டிங் எஃபெக்டோட மேஜிக்கு. உங்களில் நிறைய பேர் இப்போ வந்து காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. சரிப்பா, இது மாதிரி வந்து ஒரு நாளும் வந்து 2 ஆக்கிறதுக்கு எங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறது எனக்கு வந்து கேட்குதுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளையும் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து 2 ஆக்க முடியாது. பட் இதே நீங்கள் வந்து இந்த ஒரு நாளையும் வந்து ஒரு வருஷமாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வருஷம் வந்து 1 ரூபா சேர்க்குறீங்க, அடுத்த வருஷம் வந்து 2 ரூபாயை மாற்றுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 30 இயர்ஸ்லேயாவது அட்லீஸ்ட் நம்ம 50 crores வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 25 இயர்ஸில் தான் நம்ம வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு 30 இயர்ஸ், அதாவது வந்து 55 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 50 crores நம்ம ரிட்டர் ஆக முடியும். ஆனால் நம்மளில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தாங்க. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம பெருசாக மதிக்காமல் செலவு பண்ணுறதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் என்ன கேட்பீங்கன்னா, இதே தான் எல்லோரும் சொல்கிறீங்க, செலவு கம்மியாக பண்ணுங்கள், செலவு கம்மியாக பண்ணுங்கன்னு. ஆக்சுவலாக செலவு கம்மியாக பண்ணால் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் வந்து லாபத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இன்னொரு எக்ஸாம்பிளோட சீக்கிரமே பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்கம் வந்து மாதம் வந்து 1000 ரூபா வருது, ஓகேங்களா? நீங்கள் வந்து செலவு வந்து 800 ரூபா பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு மிச்சம் காசு பார்த்தீங்கன்னா வந்து 200. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், ஓகேங்களா? அதே வந்து நீங்கள் அதே 1000 ரூபா இன்கம், ஆனால் கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்கன்னா வந்து 600 அந்த எக்ஸ்பென்சஸை குறைக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 400 ரூபீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2 times த ஏர்லியர், இல்லைங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 200 ரூபா கமிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து 2 மடங்கு ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா வந்து ஓகேப்பா, என்னால் வந்து செலவு வந்து குறைக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலான்னா வந்து உங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் 1000 ரூபா மாதம் சம்பாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து 1200 ரூபாயை சம்பாதிங்க. சம்பாரிச்சிங்கன்னா என்னாகும் அப்படின்னா அதே 800 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு 400 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு அப்பவும் வந்து 2 times ப்ராஃபிட் வந்து கிடைக்குது.
இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து வருமானத்தையும் வந்து அதிகப்படுத்திட்டீங்க, அட் த சேம் டைம் செலவையும் வந்து குறைச்சிட்டீங்க, அப்போ உங்களுக்கு வந்து 600 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ விச் மீன்ஸ் 3 times ப்ராஃபிட். ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், நம்ம வந்து சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளால் நம்மளோட பணத்தை வந்து க்ரோ பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது. இன்னொரு குட்டி எக்ஸாம்பிளோட நம்ம வந்து எப்படி வந்து பணத்தை வந்து க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன க்வெஸ்சன் இருக்குன்னா, என்ன தான் நான் வந்து மிச்சம் பண்ணி நான் சேவ் பண்ணாலும் என் பணத்தை வந்து எப்படி வந்து நான் வந்து க்ரோ பண்ண வைக்கிறது? ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இதை புரிஞ்சுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குது, அதை நீங்கள் வந்து 10% ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு தொழிலோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா வந்து 1,000 ரூபா வரும் இல்லைங்களா? ஸோ அதே பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபா வருது. அப்போது ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மேபி டேக்ஸ் அது மாதிரி ஏதாவது வந்து கழிக்கிறாங்கன்னா மேபி ஒரு 2,000 வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து 10,000 ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு 10,000 பணம் இருக்குது, அது 10% ப்ராஃபிட் வர மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 கிடைக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 2 times நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கீங்க. எல்லா தொழிலையுமே வந்து நம்மளுக்கு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் வராது. சில தொழிலில் பார்த்திங்கன்னா 5% வரும், 20% வரும், 30% வரும். ஸோ அப்போ வந்து நம்மளோட பணத்தை டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நம்ம போடணும், இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட் தொழிலில் வந்து நம்ம வந்து போடணும். போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பணம் வந்து க்ரோ ஆகுங்க. ஓகே காய்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்துருக்கிற ஸ்டெப் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து 1,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் நீங்கள் நல்லா சீக்கிரமாக இருந்து மிச்சம் பண்ணி கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சீக்கிரமாக வந்து பணக்காரராக முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறோம் பட் ஆனால் அதை சரியாக நீங்கள் செலவு பண்ணாமல் டெய்லி நீங்கள் செலவழிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பின்னாடி வந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்க முடியுங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து எல்லோரும் வந்து காம்பவுண்டிங்கோட பெரிய மேஜிக்கை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.